ஹாய் கைஸ், இன்னைக்கு ஒரு சின்ன குட்டி வீடியோ, கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸோட வீடியோ. பின்னாடி எஸ்இடிசி நிற்கிதுன்னு பார்க்காதீங்க, அது தனி வீடியோ. பட் கேஎஸ்ஆர்டிசியோட ஐராவத் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அண்ட் பெங்களூர்லேருந்து ஊட்டி போகிற பஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு வால்வோ பஸ் அது. அண்ட் அதுதான் இன்னைக்கு கேப்சர் பண்ண போகிறேன். அதுதான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க, அதோட எக்ஸ்டீரியர்ஸ் இன்டீரியர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இந்த வால்வோ பஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய வால்வோ பஸ் தான். அது உங்களுக்கு என்ட்ரு ஆகும்போதே தெரிஞ்சிடும். பட் உள்ளே நீங்கள் வந்து இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி வந்து இருக்கவே இருக்காது. ஸோ அந்தளவுக்கு ஒரு நீட்னஸ், அந்தளவுக்கு ஒரு மெயின்டெனன்ஸை வந்து கேஎஸ்ஆர்டிசி இந்த பஸ்ஸுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். நீங்கள் பார்த்தாவே தெரியும் சீட்ஸ் எந்தளவுக்கு நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அண்ட் இந்த பஸ் பார்த்திங்கன்னா சாந்தி நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து, பெங்களூர் சாந்தி நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காலையில் 10:30 கிளம்பி சேம் டே ஈவினிங் 6:30 ஊட்டி ரீச் ஆகும். மைசூர் கூடலூர் வழியாக ஊட்டிக்கு போகுது இந்த பஸ்ஸு. ஸோ இந்த சீட்டிங்கை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஒரு ப்ரைவேட் பஸ் அளவுக்கு ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கேஎஸ்ஆர்டிசி. அண்ட் வால்வோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. மேலே 2 ஏசி வென்ட்ஸு, அப்படியே பின்னாடி 2 லைட்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர். ஸ்க்ரீன்ஸ் ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு, எந்த ஒரு டஸ்ட்டும் இல்லாமல் நீட்டாக வாஷ் பண்ண ஸ்க்ரீன்ஸ் தான் இருந்துச்சு. அண்ட் சீட்ஸ்க்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பாட்டில் ஹோல்டர் ஒன்று, அண்ட் அதுக்கப்புறம் திங்ஸ் வச்சுக்க ஒரு பவுச்சு, எதுவுமே பியாமல் இருந்துச்சு. அண்ட் கீழே பார்த்திங்கன்னா ஃபுட் ரெஸ்ட் இருந்துச்சு, அண்ட் ஆல்சோ காஃப் சப்போர்ட்டும் இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா ஒரு அட்ஜஸ்டபிள் காஃப் சப்போர்ட், ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் காலுக்கு. அண்ட் கீழே ஃபுட் ரெஸ்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு சார்ஜிங் ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க, ஒரே ஒரு மொபைல் சார்ஜிங் பாயிண்ட் தான் இருந்துச்சு. அண்ட் இந்த சீட் கம்ஃபர்ட் அண்ட் ஸ்லைடிங் கெப்பாசிட்டி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் வால்வோ எப்படின்னு. ஸோ அதில் எந்த குறையுமே இல்லை, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் ஒரு எமர்ஜென்சி ஹேமர். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா டிரைவரோட கேபின் வியூ. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப ஒரு ஓல்டான பஸ் தான் அப்படின்னு சொல்லி. அண்ட் கேஎஸ்ஆர்டிசியில் வாட்டர் பாட்டில்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ பேசஞ்சர்ஸ்க்கு தர வேண்டிய அந்த 500 ml வாட்டர் பாட்டில்ஸ் தான் அது. அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நீட்டாக மெயின்டைன் பண்ண பஸ் தான் வந்து கேஎஸ்ஆர்டிசி ஊட்டி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸோடைய ஃபேர்ஸ், மைசூருக்கு கூடலூருக்கு அப்புறம் ஊட்டிக்கான ஃபேர்ஸ் இதுதான். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அந்த லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கீழே வந்து கமெண்ட்களை தெரிவிங்க. அண்ட் மறக்காமல் என் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.